நம்ம ரம்யாஸ் யூனிக்கானல்ல இன்னைக்கு ஹெல்த்தியான வெஜிடேபிள்ஸ் வச்சு எப்படி வீகன் சீசி ப்ரோக்கோலி சாலட் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்களை ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்ச உடனே உதிர்த்து வச்சிருக்கிற சோளத்தை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு சிறிய துளைகள் உள்ள பாத்திரத்தை வச்சிடலாம். பீன்ஸை நான் பெரிய துண்டுகளை நறுக்கி வச்சிருக்கிறேன். ப்ரோக்கோலியை நான் பெரிய பெரிய பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள், ப்ரோக்கோலி நல்ல 1/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடைமிளகாயை சேர்த்துடலாம். இது ப்ரோக்கோலி பீன்ஸோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். காய்கறிகள்லாம் கரெக்டாக வெந்திருக்கு. கீழே உள்ள சோளமும் நல்லா வெந்திருக்கு. முந்திரியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சீசி ட்ரெஸ்ஸிங் செய்ய தேவையான பொருட்களை ரெடியாக நான் எடுத்து வச்சிட்டேன். மிக்சியில் ஊற வச்சிருக்கிற முந்திரியை போட்டுடலாம். பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல நான் வீகன் பாலை சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வெஜிடபிள் சாலடுக்கு தேவையான சீசி கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அதோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு அகலமான சாலட் பவுலை எடுத்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்சிருக்கிற ப்ரோக்கோலி, கேப்சிகம், பீன்ஸு, கார்ன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். குடை மிளகாயை தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதால் பல்வேறு விதமான வலிகளுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்குது. இது வாய்வு தொல்லையை போக்கி மலச்சிக்கலையும் தடுக்குது. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுடலாம். கொஞ்சம் மிளகுத்தூளையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சீசி ட்ரெஸ்ஸிங்கை நம்ம சாலடில் போட்டுடலாம். ஆரகனோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ப்ரோக்கோலியை பச்சை பூக்கோசுன்னு சொல்லுவாங்க. நம்ம வயிற்றில் உள்ள செரிமான பாதைகளை நன்றாக சுத்தப்படுது. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்தும் அதிகமாக இருக்குது. நம்ம உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்க மிகவும் உதவுகிறது. சோளத்தில் வைட்டமின் ஏ உள்ளது. இது கண் பார்வையின் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. நம்ம சூப்பரான வீகன் சீசி ப்ரோக்கோலி சாலட் சூப்பராக வந்திருக்கு. அதை சர்விங் பவுலில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே க்ரீமியாகவும் சீஸியாகவும் இருக்குது. இந்த வீகன் சீசி ப்ரோக்கோலி சாலட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. Watch more videos, click the video on the screen. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon-அ அமுத்துங்க. நம்ம channel-ல இருக்கிற மற்ற videos-அ பார்க்கணும்னா screen-ல இருக்கிற video-வை click பண்ணுங்க.